Hi my dear students, welcome back to our channel Abacus World Academy. Students, exercise 2.2 தான் நம்ம பார்க்க போறோம். 7th standard max term 1 chapter 2 measurements ல exercise 2.2 first 3 sums நம்ம complete பண்ணிட்டோம். இப்போ next என்ன பார்க்க போறோம்னா 4th sum. So first வீடியோக்குள்ள போகறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க, like பண்ணுங்க, comment பண்ணுங்க, share பண்ணுங்க. எல்லா வீடியோஸோட லிங்க்கும் வந்து நான் description box playlist கொடுக்கிறேன், click பண்ணி learn பண்ணிக்கோங்க. So வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். Fourth one, the area of a rhombus is 100 square centimeter. So area கொடுத்துட்டாங்க. Length of one of its diagonal, so ஒரு diagonal D1 8 centimeter. Other diagonal வந்து நீங்க find பண்ணனும். So formula என்னது? Area of rhombus is equal to half into diagonal 1 into diagonal 2 square units. ஏரியா கொடுத்துட்டாங்க, டயக்னல் கொடுத்துருக்காங்க, இன்னொரு டயக்னல் நீங்க ஃபைண்ட் பண்ணணும். சோ ஏரியா ஆஃப் ராம்பஸ் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் D1 இன்டு D2 ஸ்கொயர் யூனிட்ஸ். 100 இஸ் ஈக்குவல் டு 1/2 D1 வந்து 8 இன்டு D2 சென்டிமீட்டர். ஓகே, சென்டிமீட்டர். சோ 1 2 இஸ் டு 4 2 சார் 8. நம்ம வந்து டிவைட் பண்ணலாம் செகண்ட் டேபிள்ல. சோ 1 2 இஸ் டு 4 2 சார் 8. 100 is equal to 4 into D2 centimeter. Okay, இப்போ நீங்க என்ன பண்ணணும், 4 வந்து இந்த சைட் கொண்டு வரணும். எப்பவுமே மல்டிப்ளிகேஷன்ல இருந்துச்சுன்னா டிவிஷனா சேஞ்ச் ஆகும். சோ 100/4 இஸ் ஈக்குவல் டு D2 சென்டிமீட்டர். சோ 1 4 இஸ் 4. ஓகே, நெக்ஸ்ட் இங்க வந்து சொல்லுங்க பார்க்கலாம். 1 4 இஸ் 4 2 4 சார் 8. ஓகே, 10ல 8 போச்சுன்னா பேலன்ஸ் 2, சின்னதாக எழுதிக்கோங்க. ஸோ இப்போ என்ன வந்திருக்கு, 20. ஓகே, ஸோ 5 4 சார் 20. இந்த மாதிரி டிவைட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ D2 இஸ் ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர். இல்லை உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நார்மலாக டிவைட் பண்ணுவீங்களா அப்படியே டிவைட் பண்ணிக்கோங்க. எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அது ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுவும் நான் உங்களுக்கு டீச் பண்ணிடுறேன். 1 4 இஸ் 4 2 4 சார் 8. ஸோ சப்ராக்ட் 2, இந்த 0 கீழே கொண்டு வாங்க, 20. ஸோ 5 4 சார் 20, சப்ராக்ட் 0, 25. ஓகே, தேர்ஃபோர் D2 இஸ் ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர். ஃபிஃப்த் ஒன், எ ஸ்வீட் இஸ் இன் தி ஷேப் ஆஃப் ராம்பஸ். ஸோ ஸ்வீட் வந்து ராம்பஸ் ஷேப்ல இருக்கு. ஹூஸ் டயக்னல்ஸ் ஆர் கிவன் அஸ் 4 சென்டிமீட்டர் அண்ட் 5 சென்டிமீட்டர். டயக்னல் கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஏரியா ஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி ஸ்வீட் ஷுட் பி கவர்ட் பை அன் அலுமினியம் ஃபாயில். ஸோ அந்த அலுமினியம் ஃபாயில் வந்து எடுத்து அந்த ஸ்வீட் மேலே கவர் பண்ணுறாங்க. காஜு கத்லி பார்த்துருக்கீங்களா, அது மேலே வந்து சில்வர் கலர் கோட்டிங் மாதிரி இருக்குமா? ஓகே, காஜு கத்லி ஸ்வீட். ஓகே, அது மேலே வந்து சில்வர் கலரில் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க, அதுதான் வந்து அலுமினியம் ஃபாயில். ஓகே, ஃபைண்ட் தி காஸ்ட் ஆஃப் அலுமினியம் ஃபாயில் யூஸ்ட் ஃபார் 400 சச் ஸ்வீட்ஸ். ஸோ அந்த மாதிரி 400 ஸ்வீட்ஸ்க்கு எவ்வளோ காஸ்ட் வரும்னு சொல்லி நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ₹7 per 100 square centimeter. ஸோ 100 square centimeterக்கு எவ்வளோ ருபீஸ் கொடுக்குறாங்க, 7 rupees. D1 இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர், D2 வந்து 5 சென்டிமீட்டர். So, half into D1 4 into D2 5 square centimeter. Okay, இல்லைனா சென்டிமீட்டர் ஸ்கொயர் எப்படி வேணும்னாலும் எழுதிக்கலாம். இப்போ இதுவும் இதுவும் கேன்சல் பண்ணலாமா சொல்லுங்க பார்க்கலாம். டேபிள், 1 2 இஸ் 2, இது வந்து 1 2 இஸ் 2 2 2 4. ஸோ 2 இஸ் ஈக்குவல் டு 2 into 5 centimeter square. ஸோ 2 5 சார் 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஒரு ஸ்வீட் ஏரியா ஆஃப் 1 rhombus ஷேப்டு ஸ்வீட், ஒரு ஸ்வீட்டோட ஏரியா எவ்வளோ வருது, 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அலுமினியம் ஃபாயில் யூஸ் டு கவர் 1 ஸ்வீட், ஒரு ஸ்வீட்டுக்கு எவ்வளோ வருது ஏரியா, 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போது அலுமினியம் ஃபாயில் யூஸ் டு கவர் 400 ஸ்வீட் இஸ் ஈக்குவல் டு 400 into 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர். So 400 into 10 4, 1 into 4 4, அதுக்கப்புறம் எவ்வளோ ஜீரோ இருக்கு, 1 2 3 3 0, அப்படியே எழுதிக்கணும், சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, அலுமினியம் ஃபாயில் யூஸ் டு கவர் 400 ஸ்வீட். ஸோ நம்மளுக்கு 400 ஸ்வீட்டுக்கு ஏரியா கிடைச்சிருச்சு. இப்போ நீங்கள் வந்து ருபீஸ் போட்டு
ஃபைண்ட் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் அலுமினியம் ஃபாயில் ஃபார் 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 7. ஸோ காஸ்ட் ஆஃப் அலுமினியம் ஃபாயில் ஃபார் 4000 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4000/100. ஸோ 4000/100 × 7. ஸோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். 40 × 7 எவ்வளோ வரும்? 40 × 7. ஸோ 40 × 7 மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? 280. ஸோ ருபீஸ் 280 வருது. ஓகே. 61. தி ஏரியா ஆஃப் ராம்பஸ் வித் சைட் 4 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் 3 சென்டிமீட்டர். ஸோ சைடும் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பேஸ், இது வந்து ஹைட். ஸோ ஃபார்முலா என்னது? பேஸ் இன்டூ ஹைட். ஸோ பேஸ் இன்டூ ஹைட் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர் யூனிட்ஸ்னா 4 × 3 = 12. 4 × 3. ஸோ ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, தெரியுதா உங்களுக்கு கிளியரா? ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ 4 × 3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ 4 × 3 = 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர், இல்லைனா ஸ்கொயர் சென்டிமீட்டர், எது வேணும்னாலும் எழுதிக்கோங்க. ஸோ ஆன்சர் இஸ் திஸ். ஓகே, நெக்ஸ்ட். தி ஏரியா ஆஃப் ராம்பஸ் வென் போத் டயக்னல்ஸ் மெஷரிங் 8 சென்டிமீட்டர். ரெண்டு டயக்னல்ஸும் வந்து 8 சென்டிமீட்டர் சொல்கிறாங்க. அப்போ ஃபார்முலா என்னது? 1/2 × 8 × 8 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகே, இப்போ கேன்சல் பண்ணுங்க. 1 × 2 = 4 × 2 = 8. ஸோ 4 × 8 = 4 × 8 = 32 ஸ்கொயர் சென்டிமீட்டர். புரியுதா எங்க வருதுன்னு பாருங்க, இங்க வருது. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட், தி ஏரியா ஆஃப் ராம்பஸ் இஸ் 128 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஏரியா ஆஃப் ராம்பஸ் வந்து 128 ஸ்கொயர் சென்டிமீட்டர். லென்த் ஆஃப் ஒன் டயக்னல் வந்து 32. இன்னொரு டயக்னல் என்னவா இருக்கும் அது நீங்க ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ 128 ஏரியா ஆஃப் ராம்பஸ் இஸ் ஈக்குவல் டு 128 × d1 வந்து என்னது? ஒன் டயக்னல் வந்து எவ்வளோ? 32 × d2. நீங்க ஃபைண்ட் பண்ணணும் சென்டிமீட்டர். ஸோ 1 × 2 = 2. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து டிவைட் பண்ணுங்க. 1 × 2 = 2. 3 × 2 போச்சுன்னா பேலன்ஸ் 1. 6 × 2 = 12. ஓகே, ஸோ 128 = 16 × d2 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இது இங்கே கொண்டு வரணும். 128/16 வந்து இந்த சைட் வரும்போது டிவிஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ 128/16 = d2 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இது வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. 16 × 8 = 5 × 8 = 40 6 × 8 = 48 118 8 9 10 11 12. ஸோ 128 வருதா? ஸோ எவ்வளோ டைம்ஸ் வருது? 116 × 16 16 8 = 128. ஓகே, ஸோ d2 = 8 சென்டிமீட்டர். இதுதான் வந்து ஆன்சர். ஸோ 8 சென்டிமீட்டர். தி ஹைட் ஆஃப் தி ராம்பஸ் ஹூஸ் ஏரியா இஸ் 96 ஸ்கொயர் சென்டிமீட்டர் சைட் இஸ் 24. ஸோ ஏரியா கொடுத்துருக்காங்க, சைட் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும்? 96/24 டிவைட் பண்ணி பாருங்க. ஸோ இங்கே பாருங்க, ஏரியா வந்து 96 = பேஸ் இன்டூ ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸா. ஸோ ஏரியா வந்து 96. ஸோ 96 = சைடு, அது வந்து பேஸ், 24 × height மீட்டர். ஸோ 96/24 = h மீட்டர். ஸோ 124 × 24 மல்டிஃபை வேணுனாலும் பண்ணி பாருங்க. 24 × 4 = 16 4 × 2 = 8 9 96 வருதா? ஸோ 124 × 24 24 × 4 = 96. ஸோ h = 4 மீட்டர். இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. h = 4 மீட்டர். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் நீங்கள் கொண்டு வரணும். ஓகே, தி ஆங்கிள் பிட்வீன் தி டயக்னல்ஸ் ஆஃப் யர் ராம்பஸ். ஸோ டயக்னல்ஸ் ஆஃப் யர் ராம்பஸ் எப்படி இருக்கும்? 90 டிகிரி. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எக்ஸசைஸ் 2.2 ல 4th 1, 5th 1, நெக்ஸ்ட்
objective type questions ellame complete panitom edachi doubt irundhuchna comment la kelunga nama channel abacus world academy ah vandu subscribe panikonga so thanks for watching this video thank you so much bye